கங்காஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் கொள்ளு கடையல் கொள்ளு ரசம் அண்ட் சிம்பிளான சுரக்காய் பொரியல். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சுரக்காய் பொரியல் செய்வதற்கு கடாய் வச்சிருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான சுரக்காய் பொரியல். நல்லா காஞ்சிருச்சு, கடுகு கொஞ்சம், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. புளிக்கம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். புளிக்கம்பருப்பு செஞ்சிருச்சு. நம்ம இது மாதிரி சுரக்காயை நறுக்கி வச்சிருக்கேன். இந்த சுரக்காயை இதுல சேர்த்துக்கலாம். சுரக்காய் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் லேசா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் திட்டமா ஊத்தினா போதும், ஏன்னா சுரக்காவே தண்ணி விடும். அதனால திட்டமா தண்ணி ஊத்தி இதை மூடி போட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். சுரக்காய் வெந்துட்டே இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஒரு கப் வேர்க்கடலை, இந்த சுரக்காய்க்கு ஏத்த மாதிரி ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஒரு நாலஞ்சு பூண்டு இது ரெண்டத்தையும் போட்டு நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வேர்க்கடலையே ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, இது மாதிரி கோர்ஸா அரைக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். சுரக்காய்ல தண்ணி கொஞ்சம் தான் ஊத்தணும், ஆனா அந்த சுரக்காவே தண்ணி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், வேக வச்சு வந்து பாக்கலாம். சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாங்க வேர்க்கடலையும் பூண்டு பொடி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதை போடலாம். ரொம்ப சிம்பிளான சுரக்காய் பொரியல், ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ரசம் சாதத்துக்கு இதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொள்ளு ரசமும் கொள்ளு கடையிலும் பாக்க போறோம். அது இதுதான் கொள்ளு. இந்த கப்ல இது மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன் நானு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச கொள்ளை 2-3 முறை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். கொள்ளை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம். குக்கர்ல போட்டு 4-5 சிறிய தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளுக்கு தேவையான தண்ணீர் எக்ஸ்ட்ராவே ஊத்திக்கலாம். இந்த தண்ணி எடுத்து நம்ம ரசம் வைக்க போறோம், அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி நீங்க வேக வைக்கலாம். இதை வேக வச்சு எடுத்துட்டு வந்து பாக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. கொள்ளு வந்து ஒரு 6-7 நிமிஷம் வைக்கணும். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு வராத வெறும் தண்ணி மட்டும் எடுத்துட்டு நம்ம ரசம் வைக்கலாம். இதோட நம்ம தக்காளி வேக வச்சிருந்தியா, அது ரெண்டு இதுல எடுத்து போட்டுக்கலாம். இப்ப ரசத்துக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பை நம்ம கடையணும், அது அப்புறமா பாக்கலாம். நம்ம ரசத்தை வடிச்சு வச்சிருக்கோம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 4 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதை பொடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு சூடு ஆறினோடனே கையில நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தாளிக்கலாம். இந்த தக்காளி கருவேப்பிலை இந்த மிளகு சீரகம் எல்லாம் சேர்ற மாதிரி இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். வாங்க இதை தாளிச்சுட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவு தான் சேர்க்கணும், ஏன்னா மருத்துவ குணம் உள்ள கொள்ளுக்கு எல்லாம் வந்து புளி ரொம்ப சேர்க்க கூடாது. அதுல கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊத்திக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கடாய் சூடாயிடுச்சு.
ஒரு ரெண்டு டிராப் வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இது மாதிரி மருத்துவ சமையலுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்ப ரசத்தை ஊத்திடலாம். ரசம் ரொம்ப கொதிக்க கூடாது. இது மாதிரி நுரக்கட்ட சொல்லவே நம்ம ரசத்தை எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இது நல்ல மழை காலத்துல கோல்டா இருக்க சொல்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்ப கொல்டு கடையை செய்வதற்கு ரெண்டு கடாய் சூடாயிடுச்சு, ரெண்டு ஸ்பூன் தனியா வறுக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனியாவை எண்ணெய் விடாத வறுத்து எடுத்துக்கணும். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் எண்ணெய் விடாத வறுத்து எடுத்துக்கலாம். தனியா நல்லா வறுபட்டுச்சு, இதை வேற வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் ஊத்தினா போதும். ஒரு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன், ஒரு நாலு பல்லு பூண்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். ரொம்ப வதங்கணும் இல்லை. வெங்காயம் வதங்கிச்சு, வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கொள்ளு கடையில் செய்வதற்கு மிளகாய் தனியா வறுத்து வச்சிருக்கேன், பூண்டையும் வெங்காயத்தையும் வதக்கி வச்சிருக்கேன், அதோட ஒரு ஸ்பூன் பச்சை சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் மிளகாய் தனியா தூள் பண்ணிட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்த்து அரைக்கணும், அப்புறம் சீரகம் அரைக்கணும். அப்புறம் நாங்க வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த கொள்ளு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாய் தனியா இது மாதிரி கோர்ஸா தூள் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டு சீரகம் வேக வச்ச கொள்ளு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்ப கொள்ளு கடையில் செய்வதற்கு கடாய் சூடாயிருச்சு, ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினாலே போதும் இது. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்ப கடுக புளி புளியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்ல, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான புளி தண்ணியை ஊத்திக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, இப்ப நம்ம அரைச்சு வந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். கொள்ளு கடையில் ரெடி ஆயிருச்சு. இந்த சூடான சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டயட் ஃபாலோ பண்றவங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கவங்க வாரத்துல ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட வேண்டாம். ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு நல்ல கெயின் கொடுக்கக்கூடியது இந்த டிஷ். இந்த கொள்ளு ரொம்ப சூடுன்றதுனால பிரெக்னன்ட் லேடிஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க, மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். இந்த கொள்ளு கடையில பாத்திரத்துக்கு வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இந்த டிஷ் எல்லாம் செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கங்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கங்காஸ் கிச்சன் இஸ் யுவர் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.